மறுமுறை காசா பகுதிக்குள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் காலடி எடுத்து வைத்தால் அவர்கள் மீண்டும் திரும்பிச் செல்ல வேண்டுமானால் ஆயிரக்கணக்கான கைதிகளை விடுவிக்க வேண்டியிருக்கும் எம்முடன் விளையாடாதீர்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் இயக்க தலைவர் யாஹியா சின்வர் நேற்று பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காசாவில் நடைபெற்ற கௌரவிப்பு கூட்டம் ஒன்றில் பேசியபோது இஸ்ரேலை எச்சரித்துள்ளார் அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய ராணுவ குழு ஒன்று சாதாரண கார் ஒன்றில் காசா பகுதிக்குள் புகுந்து ஹமாஸ் இயக்கத்தின் ராணுவ பிரிவு அல் கசாம் பிரிகேட்டின் தளபதிகள் இருவரை சுட்டுவிட்டு தப்பிச் சென்றது பற்றி பரபரப்பு மீடியாவில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம் சுட்டுவிட்டு தப்ப முயன்ற இஸ்ரேலிய ராணுவ குழுவினரை ஹமாஸ் இயக்கத்தினரும் அல் கசாம் படைப்பிரிவினரும் வாகனங்களில் துரத்தி சென்றனர் அப்போது நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டை மற்றும் விமான வீச்சு தாக்குதல்களில் ஹமாஸ் தரப்பில் ஏழு பேர் உயிரிழந்தனர் நேற்று வெள்ளிக்கிழமை அவர்களை கௌரவிக்க நடந்த கூட்டத்தில் பேசிய போதே இஸ்ரேலை எச்சரித்துள்ளார் காசா பவுதி ஹமாஸ் இயக்கத் தலைவர் அந்த சண்டையில் இஸ்ரேலிய ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவரும் கொல்லப்பட்டார் மற்றொருவர் காயமடைந்தார் கொல்லப்பட்டவரின் பெயர் லெப்டினன்ட் கேர்னல் மெம் என்று இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது காசாவில் நடந்த ஏழு பேரை கௌரவிக்கும் கூட்டத்தில் யாக்யா சின்வர் ஒரு கை துப்பாக்கியை உயர்த்தி காண்பித்தார் சைலன்சர் பொருத்தப்பட்ட அந்த கை துப்பாக்கி காசாவுக்குள் தாக்குதல் நடத்த வந்த இஸ்ரேலிய ராணுவக் குழுவிடம் இருந்து கைப்பற்றப்பட்டது என தெரிவித்தார் அவர் இனி இஸ்ரேல் காசா பகுதி மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மிகப்பெரிய ஆச்சரியத்தை சந்திக்கும் எமது ஏவுகணைகள் டெலவிவ் உட்பட மக்கள் அதிகம் வசிக்கும் நகரங்களில் போய்விடும் எமது அல்கசாம் ராணுவ பிரிவின் தலைவர் முகமது டெய் என்னிடம் தகவல் ஒன்றை கூறி மக்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார் அல்கசாம் ராணுவ பிரிவு ஏவப்போகும் அடுத்த ஏவுகணை டெலவீப் நகரிலேயே போய்விடும் அது எந்த ரக ஏவுகணை என்று இஸ்ரேலியர்கள் தெரிந்து கொள்ளும் போது மிகப்பெரிய ஆச்சரியம் அவர்களுக்கு காத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார் யாகியா சின்வர் காசா பகுதிக்கு இஸ்ரேலிய ராணுவ குழு ஒன்று ஊடுருவி சுட்டதை அடுத்து அல்கசாம் ராணுவ பிரிவு காசாவில் இருந்து இஸ்ரேலை நோக்கி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சுமார் இருநூற்றி அறுபது ஏவுகணைகளை ஏவியது இஸ்ரேலின் ஏவுகணை எதிர்ப்பு சிஸ்டம் தி ஆண்டாம் சுமார் நூறு ஏவுகணைகளை அடித்து வீழ்த்தியது சில ஏவுகணைகள் யாருமற்ற பொட்டல் வழிகளில் போய் வீழ்ந்தன ஆனால் சில ஏவுகணைகள் இஸ்ரேலின் தெற்கு நகரங்களில் வீழ்ந்து வடித்தன ஏவுகணைகள் வருகின்றன என்று முன்னெச்சரிக்கை ஸ்டைரன்கள் ஒலித்ததால் பொதுமக்கள் பாதுகாப்பான பங்கர்களில் இருந்து விட்டார்கள் எனவே ஒரேயொருவர் மட்டுமே கொல்லப்பட்டார் ஆனால் பல கட்டடங்கள் சேதமடைந்தன அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலிய விமானங்கள் காசா பகுதியில் குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தியதால் அங்கும் பல கட்டடங்கள் சேதமடைந்தன இப்போது இருதரப்பும் தாக்குதல்களை நிறுத்தியுள்ளன இஸ்ரேல் மிக விரைவில் புதிய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவரை நியமிக்க வேண்டும் அவர் என்ன அணுகுமுறையுடன் வரப்போகிறாரோ தெரியவில்லை இந்த அமைதி எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்பதும் தெரியவில்லை